ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதுங்க அது எல்லாமே காணாமல் போவதற்கு நாளைய தினம் அமாவாசை ஆரம்பமாகின்றது இந்த நாளில் நீங்கள் மறக்காம இந்த ஒரு முடிச்ச உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் நம் உழைப்பதும் கஷ்டப்படுவதும் எல்லாமே வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி தான் என்னதான் செய்தாலோ நம்ம நிலைமை கொஞ்சம் கூட முன்னேறாமல் பின்தங்கி இருக்குது அப்படினா வாழ்க்கையில எப்படி தாங்க முன்னேறுவது இதற்கு நமது கிரக நிலைகள் ஒரு புறம் காரணமா இருந்தாலும் அடுத்தவருடைய கண் திருஷ்டி இதுல முக்கியமா இருக்கு இதனால முன்னேற்றம் மட்டுமல்ல வீட்டில் அடிக்கடி சண்டை வருங்க குழந்தைகளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் எப்பொழுதுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க கையில பணம் தங்காமலே இருக்கும் செலவுகள் மட்டுமே அதிகரிக்கும் இப்படியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த ஒரு முடிச்ச உங்க வீட்டு வாசலில் கட்டிவிட்டால் போதும் உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அது என்ன முடிச்சு என்பதை தான் நாம் இப்பொழுது பார்க்க போறோம் நமக்கு தேவையான பொருள் நவதானியம் நவதானியம் என்றாலே நமது ஒன்பது கிரகங்களுக்கு உரிய பொருள்கள் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு முக்கிய காரண கர்த்தாக்கள் சொல்லலாம் இந்த கிரகங்கள் சரியில்லை அப்படின்னா நம் வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனை தாங்க இந்த நவ தானியங்களை நாம சரியான முறையில் கையாண்டு சரியாக பயன்படுத்தினாலும் வாழ்க்கையில எந்த தடையுமே இல்லாம நம் வாழ்க்கையில முன்னேறலாம் அத்துடன் இதுல சேர்க்கப்படுகின்ற இன்னும் சில பொருட்கள் நம் வாழ்க்கையில தடைகள் கண் திருஷ்டிகள் அனைத்தையுமே தகர்த்தெறியுங்க அதற்கு முதல்ல ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க அதில் நவ தானியங்களை வைத்த பிறகு சோழி கடுக்காய் வசம்பு இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து நீங்க கட்டி விடுங்க இப்படி கட்டும் பொழுது சோழி கடுக்காய் வசம்பு அனைத்திற்குமே அத்தனை தெய்வ சக்திகள் இருப்பதுடன் திருஷ்டி எதிர்மறை போன்ற அனைத்து தீய சக்திகளையும் அகற்றும் வல்லமையும் இந்த பொருள்களுக்கு உண்டு அதனால தான் நவதானிய தெய்வ சக்தியுடன் தீயத்தை அளிக்கும் இந்த பொருட்களையும் சேர்த்து உங்கள் நிலைவாசலில் முடிச்சாக கட்டும்போது எந்த ஒரு கெடுதலுமே உங்களை நெருங்க முடியாது கெட்ட எண்ணத்தோட உங்க வீட்டுல வரவங்களுடைய பார்வையும் அப்படியே சுட்டரித்துரும் அந்த அளவுக்கு ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த இந்த முடிச்ச நாளைய தினம் நீங்க மறக்காம கட்டுங்க இந்த முடிச்ச நீங்கள் தயார் செய்யும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தை மனதார வேண்டி உங்கள் நிலைவாசலில் கட்டுங்க இது எடுக்கும் பொழுது மற்றவர் காலில் படாதபடி நீங்கள் தூக்கி போட்டுருணும் இதை வந்து ஒவ்வொரு மாதமும் செய்துக்கிட்டே வாங்க உங்களுடைய குடும்ப சூ சூழ்நிலை என்பது மாறும் மாறும் பொழுது நல்ல மாற்றங்கள் தெரியும் அதற்கு பிறகு நீங்கள் கட்டுவதை நிறுத்திக்கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து செய்வதன் மூலம் நல்ல பலன்களையே காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்